மதிய வணக்கம். ஞாயிறு போற்றுதும் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தும் பொழுது இன்னும் அதிகப்படியான நண்பர்கள் இணைந்தால் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே அடுத்த வாரத்தில் இன்னும் முழுவரை சேர்த்து அழைத்து கொண்டு வந்தால் இது அப்படியே இரண்டு மடங்காக ஆகிவிடும். இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, கூட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அதை நாம் கவனத்தில் கொண்டு அடுத்த கூட்டத்திற்கு இன்னும் அதிக நண்பர்களை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தம்பி முத்துக்குமரன் அவர்கள் இன்றைய சிறப்பு பேச்சாளர் பூபதி அவர்களை அறிமுகப்படுத்துவார். அனைவருக்கும் ஞாயிறு வணக்கம். பூபதி அவர்கள் எனக்கு பல வருடங்களாக தெரியும். அவருடைய குடும்பத்தையே நான் அறிவேன். மிக அருமையான பேச்சாளர். நிறைய பட்டிமன்றங்களில் சேலத்தில் சேலத்தையும் சேலத்தை சுற்றி நடக்கும் நிறைய பட்டிமன்றங்களில் கிட்டத்தட்ட பூபதி இல்லாத ஒரு கூட்டம் நடைபெறாது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நபர். அவர் ஆள்தோட்ட பூபதி அப்ப. அதே போல முகநூலில் அவருடைய பெயரை பார்த்தா பூபதி ரோஸ் என்றுதான் இருக்கும். தன்னுடைய மனைவியின் பெயரையும் வைத்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து வைத்திருக்கிறார். அது ஒரு எங்கே போனாலும் அவரை கௌரவப்படுத்தும் விதத்திலே தான் பேசுவார். என்னிடம் வந்து தனியாக உரையாடும் பொழுது கூட மனைவிக்கு மிக மதிப்பளித்து ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு பண்பை அவரிடம் நான் கண்டிருக்கிறேன். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் ஆங்கில பேராசிரியர் உதவி ஆங்கில ஆசிரியர் பேராசிரியர் நிலைக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன். மிகவும் இளமையாக இருக்கிறார். அவர் படித்தது நாமக்கல்லிலே அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில. அவர் மாநில அந்த நாமக்கல் மாவட்ட முதல்வராக முதல்வராக என்றால் முதல் நிலை மாணவராக தேர்த்தி பெற்று ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசு பணி பெற்றார். இப்பொழுதும் சேலத்துக்கு அருகிலே இருக்கிற ஊரிலே தான் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆங்கிலம் ஆசிரியராக இருந்தாலும் கூட அவர் தமிழ் பால் கொண்ட அன்பால் அவர் தமிழிலே மிக அருமையான உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி பூபதி. அவர் மூன்று நூல்களை இயற்றியிருக்கிறேன் என்கிறார். ஆனால் இன்னும் நூல்களை வெளியிடவில்லை. அதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை மிகவும் விரைவில் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அறிமுக உரையை இதோடு முடித்துக் கொண்டு பூபதி அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் பூபதி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் ஞாயிறு போற்றுதும் குடும்பத்திற்கு என்னுடைய மதிய வணக்கம். ஞாயிறு போற்றுதும் குடும்பம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுமே அதில் அடக்கம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதனுடைய தலைப்பு ஞாயிறு போற்றுதும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு எளிமையான தலைப்பா நம்ம கருதி விட முடியாது. தலைப்பே மிக பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ அதுக்குள்ள எப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கை காலெல்லாம் நடுங்க தான் செய்யுது. ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பட்டிமன்றங்களை பேசியிருந்தாலும் யார் முன்னாடி பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தமிழின் பால் மிகுந்த அன்பு செலுத்தி தமிழின் பால் ஆர்வமாக பல நூல்களை கற்று தேர்ந்த கற்றறிந்த அறிஞர்கள் முன்னாடி உட்காந்து பேசணும் அப்படிங்கும் போது மருத்துவர் ஐயா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஏதாவது பொய் சொன்னா ரெக்கார்ட் வச்சு மாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நிறைய பொய்களை மறைச்சிட்டு அதை உண்மையா சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன். மலரும் தமிழ் தலைப்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மலரும் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னா இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா தேர்தல் வந்த உடனேதான் எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையுமே தமிழ் ஆர்வம் பொங்கி வழிகிறது தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம். அதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த குறுஞ்செய்தி என்ன 10 பேருக்கு நீ ஒரு தமிழனா இருந்தா ஷேர் பண்ணணும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் பற்ற காட்டிட்டு இருந்தோம். ஆனா இந்த தேர்தல் சமயங்கள்ல தமிழ் மொழி சிறப்பான மொழி, வள்ளுவர் சிறப்பான வள்ளுவர், இது போல ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது, இதுதான் எல்லா மொழிகளுக்கும் ஒரு தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கண்ணோட்டங்கள் தமிழின் மீது விழுந்துச்சு எல்லா அரசியல் கட்சிக்காரர்கள் மத்தியிலுமே. அதனாலதான் மலரும் தமிழ் அப்படிங்கிற ஒண்ணு நானு தலைப்பா கொடுத்தேன். தலைப்பா கொடுத்ததுக்கு அப்புறமா மலரும் தமிழ்னு கொடுத்தாச்சு, இதுல என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன். மலரும் தமிழ் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இதுல எத்தனை கூட்டங்கள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமாராக 16 கூட்டம் இந்த அருகி மூலமா நமக்கு நடைபெற்ற கூட்டம் வந்து 16.
அந்த 16 கூட்டத்திலுமே பேசின அத்தனை பேருமே தமிழில் சிறந்தவர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் முனைவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுல இருந்து நான் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்த என்ன அப்படின்னா, நிச்சயமா அவங்க தமிழினுடைய பெருமைகள் அத்தனையும் சொல்லியிருப்பாங்க, தமிழினுடைய சிறப்புகள் அத்தனையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து வேறுபட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன, இன்றைய சூழல்ல புலனங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த சூழல்ல, முகநூல் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு புதிய கருத்தை சொல்லணும் அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலான ஒரு செயல்தான். ஏன்னா இதை நாங்க ஏற்கனவே புலனத்துல படிச்சிட்டோம், இதை ஏற்கனவே முகநூல்ல பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அத்தனை பேருமே. அப்போ இந்த சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்த புதுசா சொல்றணும் அப்படின்னா நிறைய நூல்களை படிச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. முதல் கருத்தை நான் வைக்க போறது நிறைய நூல்களை படிக்கணும் அப்படிங்கிறது. சரி, தமிழை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க, தமிழ்ல என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் எடுக்கும்போது, தமிழுக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை நான் படிச்ச ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா தமிழர்களுடைய உணவு, தமிழர்களுடைய உடை, தமிழர்களுடைய இருப்பிடம், தமிழர்களுடைய உறவு முறை, இதையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா எனக்குள் மலர்ந்த நினைவுகள், தமிழ் அப்படின்னு நான் நினைச்ச உடனே எனக்குள்ள மலர்ந்த நிகழ்வுகளை நான் முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாரு, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடேன், தமிழை பழித்தவனை என் தாயை தடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழர்கள் அத்தனை பேருமே தாயை விட தமிழுக்கு ஒரு படி மேலே கொடுத்து உயரத்திலே உட்கார வைத்து தமிழன்னையை அழகு பார்க்கக்கூடிய மனம் படைத்தவர்கள். என்ன ஒரு வேடிக்கைன்னா, தமிழ் அவ்வளவு மிகச்சிறந்த மொழி, தமிழ் அவ்வளவு பற்றுள்ள மொழி, தமிழ் அவ்வளவு மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் உலக அளவில் தமிழினுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து பார்த்தோம்னா அதற்கான விடை, தமிழ் இன்னும் உலக மூளை முடுக்குகளில் முழுமையாக அதனுடைய முழுமைத்தன்மையோடு போய் சேரல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான பதிவு. இது போன்ற நல்ல நிகழ்வுகள் மூலமாக இது போன்ற செய்திகளை சொல்றதுக்கான வாய்ப்பளித்தமைக்கு ஞாயிறு போற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் என்னுடைய பேச்சுக்குள்ள நுழையிறேன். தமிழ்நாடு நிலப்பகுதியில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நிலநடுக்கோட்டை ஒட்டிய வெப்பமண்டல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. எனவே வெப்பம் இருந்தா அதை தணிப்பதற்கு நீர் வேணும். தமிழர்களும் அதற்காக நீரின் மீது தனி பற்று கொண்டு அதை பல வகையா கையாண்டிருக்காங்க. நீரினுடைய தன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இனிமை எளிதில் புலங்கும் தன்மை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நீரினுடைய தன்மையா சொல்லுவாங்க. அதேதான் தமிழையும் சொல்றாங்க, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சியை உடையது நீர், ஆனா தமிழர்கள் நீரை தண்ணீர் அப்படின்னு தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ குளித்தல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லுவோம், குளிக்க போயிருக்கோங்கிறத சொல்லுவோம். ஆனா அதனுடைய உண்மையான தமிழ் வார்த்தை குளிர்த்தல் அப்படிங்கிறது தான், குளிர்த்தல், குளிர்த்தல் அப்படிங்கிறது தான் உடலை குளிர்ச்சி செய்தல் அப்படின்னு. நமக்கு தெரியும் நீர்நிலைகள் பல வகைகள்ல இருக்கு, தமிழர்கள் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சுட்டு வந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். தானே நீர் கசியும் நிலப்பரப்பு, தானாகவே நீர் கசியக்கூடிய நிலப்பரப்புக்கு தமிழர்கள் சுனை, கயம், பொய்கை, ஊற்று அப்படிங்கிற பெயர்லாம் வச்சாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய நீரை வள்ளுவன் அமிழ்தம் அப்படின்னு தான் சொல்றாரு. அமிழ்தம்னு எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், வானத்திலிருந்து வரக்கூடிய நீர் தான், அந்த மழை நீர் தான் அமிழ்தம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒருவனுக்கும் ஒரு ஒரு ஏற்பாடை செய்தார்கள். தமிழர்கள் குளிப்பதற்குன்னு ஒரு நிலப்பரப்பை ஏற்படுத்தி வச்சாங்க, அதுல தண்ணீரை வச்சாங்க, அதற்கு பெயர் குளம். குளிப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய இடம் குளம். உண்பதற்கு அதாவது பருகுவதற்கு மட்டுமே பயன்பட்டு வந்த நிலப்பகுதிக்கு பெயர், நீர்ப்பகுதிக்கு பெயர் ஊருணி. ஏர்தொழிலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நீர்ப்பரப்புக்கு பெயர் ஏரி. இப்படியாக எல்லாத்துக்கும் தனித்தனியா நீரை வச்சு 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 ஒரு நீர், மழை நீர் எங்கேயும் ஆடாம அசையாம ஒரு சிறு நிலப்பரப்புல நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் குட்டை. அதுல எந்த அசைவும் இருக்காது, எந்த நெளிவு சுழிவுகளும் இருக்காது, அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே கெடுதலாகத்தான் இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே ஒரு அறிவியல் ஆராய்ச்சியை கொண்டு போய் வச்சாங்க. எப்படின்னா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சுனை, கயம், பொய்கைன்னு தானே சுரக்கக்கூடிய நீர் ஊற்றாகட்டும், குளமாக இருக்கட்டும், ஊருணியா இருக்கட்டும், ஏரியாக இருக்கட்டும், அந்த நீரிலே ஒரு ஓட்டம் இருக்கும். ஆனால் குட்டையில பாத்தீங்கன்னா அந்த ஓட்டம் இருக்காது. அந்த ஓட்டம் இல்லை அப்படின்னா நாம வீணாயிருவோம், எதற்கும் பயனற்றவர்களாக ஆயிடுவோம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் நீர்நிலையை வச்சே அவர் குறிப்பான் உணர்த்தினாங்க அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஆகச்சிறந்த ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல்.
நாம சொல்லிடலாம் ஈஸியா ஒரு குழி இருக்கும், எளிதில் ஒரு குழி இருக்கும், அந்த குழியில தண்ணி சேர்ந்தா அதுக்கு பேர் குட்டைன்னு. ஆனா அது கிடையாது. ஒரு குழியில் தண்ணீர் சேர்ந்தா அதுக்கு பேர் குட்டை கிடையாது. ஆனா அந்த குட்டை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தமிழர்கள் வச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு நான் பேச போற அத்தனையும் ஒரு பெரிய புத்தகத்தினுடைய பொருள் அடக்கத்தை மட்டும்தான் பேச போறேன். இந்தந்த தலைப்பு அப்படிங்கறது அந்த புத்தகத்தை முழுமையா நான் பேச போறதில்ல. காரணம் என்னன்னா, என்னுடைய பேச்சு ஞாயிறு போற்றுதும் அப்படிங்கிற இந்த அருமையான குடும்பத்துல இன்று ஒரு நாளோடு முடிந்து விடக்கூடாது. நிச்சயமாக ஒரு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு தலைப்பில் நான் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஒரு தலைப்பை மட்டுமே சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒரு புது விஷயத்த சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் இந்த பேச்சுக்கு ஒத்துக்கிட்டேன். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான போன வாரமே ஐயா என்கிட்ட பேச சொல்லி கேட்டாரு, தேர்தல் பணி காரணமா பேச முடியல. இந்த வாரமும் பேச முடியாத சூழல் தான், அதை நான் இறுதியா சொல்லிடுறேன். ஆனா அத்தனை சூழலுக்கு நடுவுல ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துடுறேங்கிற அனுமதியை வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். இந்த நீர்நிலைகளை வச்சு பேசணும் தமிழோட அப்படின்னு பார்த்தோம்னா, மலைக்காடுகளில் உள்ள சுனைகளில் சூர்மகன், அறமகள், அணங்குகள் அப்படிங்கிற மோகினிகள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னமும் பழங்குடியின மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அந்த நீரோடை பக்கம் போக மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதனுடைய வெளிப்பாடு இதன் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீரினுடைய இடப்பெயர்ச்சியால் தான் இறைவனே இடம் பெயர்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தமிழர்கள் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது நீர்நிலைகளையே தெய்வமாக அவர்கள் வணங்கியதற்கான காரணம் என்னன்னா, தண்ணீரினுடைய இடப்பெயர்ச்சியால் தான் கடவுளும் இடம் பெயர்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழமான கருத்தா இருந்துச்சு. இன்னும் ஒன்னு, நிலத்திற்கும் நீருக்கும் உள்ள உறவு மிக மிக நெருக்கமானது, பிரிக்க முடியாதது. நீரினுடைய சுவை எப்படி இருக்கும்னா, அது பிறக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மையை பொறுத்துதான் இருக்கும். அப்படி ஒரு ஒரு நிலத்திலிருந்து பிறக்கக்கூடிய நீர் ஒரு ஒரு சுவையுடையதாக இருக்கும். நிலத்தால் திரிந்து அதிலிருந்து வரக்கூடிய நீர் சுவை குறைந்திருந்தாலோ அல்லது உப்புத்தன்மை ஓர்ப்புத்தன்மை அதிகமா இருந்தாலோ அதற்கும் மருத்துவம் பார்த்தாங்க நம்ம தமிழர்கள். நெல்லி மரத்தினுடைய வேரை வெட்டி அந்த கிணற்றுக்குள்ள போட்டுட்டாங்கன்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை எல்லாத்தையும் அந்த வேர் எடுத்துக்கிட்டு தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுத்துரும். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன், வாட்டரை பியூரிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குடிப்பதற்கு பயன்படுத்திய ஊருணியினுடைய கரைகளில் பாத்தீங்கன்னா நெல்லி மரங்களை நட்டு வளர்த்தாங்க. இதுவும் நீரை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு. அதுக்கப்புறம் நாம பார்த்தோம்னா நீர் மோர் பந்தல் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீர் பந்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த முறை எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கும் போது, இயற்கை அல்லாத முறையில் தீயில் கருகி உயிரிழந்த அத்துணை பேருமே எப்படி இறந்திருப்பாங்கிற ஆராய்ச்சியில இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா அப்ப தமிழர்கள் சொன்ன விஷயம், நிச்சயமாக தாகம் ஏற்பட்டுதான் இறந்திருப்பார்கள். ஒரு ஒரு உடல் உறுப்புகளும் தீயிலே கருக கருக அவர்களுக்கு இறுதியாக வருவது என்னவென்றால் தாகம். ஒரு சுட்டு தண்ணீராவது குடித்து விட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக அவர்களின் நினைவாகத்தான் நீர் பந்தல் அமைத்து வரக்கூடிய போக்கூடிய அந்த பயனாளிகளின் வழிபோக்கர்களின் உறவினர்களினுடைய தாகத்தை போக்கிக் கொண்டார்கள். நாளடைவிலே நமக்கெல்லாம் தெரியும், இந்தியா குறிப்பாக தமிழகம் வேளாண்மையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், கால்நடைகளினுடைய பெருக்கம் அதிகமாக இருந்த ஒரு மாநிலம், அதனால் பால் பொருட்கள் அதிகமாக கிடைத்தது, அதை வைத்து மோர் அதிகமாக தமிழர்களால் தயாரிக்கப்பட்டது வழங்கப்பட்டது. குறிப்பா இயக்குனர் சங்கர் அவர்களுடைய பாடல்ல கூட, வீட்டு ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேக்கும், குடிக்க நீர் கேட்டா மோறு தரும் தேசம், வெள்ளந்தி மனிதர்கள் வாசம் மண்ணில் எங்கும் வீசும் அப்படின்னு தமிழர்களை தமிழருடைய வாழ்வியல் முறைகள் அந்த பாட்டு முழுக்க வள்ளிலக்கா வள்ளிலக்கான்னு சொல்லிக்கிட்டே வரும். கூடுமானவரை முடிந்தா இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடலை ஒரு முறை கேட்டுட்டோம்னா இன்ற பேசினத்துக்கும் அந்த பாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத நம்மளால உணர முடியும். சோ அப்படி அந்த மோர் கொடுத்தது நீர்மோர் பந்தல் கூட பாத்தீங்கன்னா, இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வைத்த ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு அப்படிங்கறத நான் படிக்கும் போது எனக்கு உண்மையிலே புல்லரித்தது. இது எல்லாமே நான் படிச்சதுதான், கேட்டதுதான், பார்த்ததுதான். ஆனா இதை இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லும் போது தெரியாத யாரேனும் இருவருக்கேனும் அது பயனளிக்குமானால் அந்த நிகழ்வு மிகச்சிறந்த நிகழ்வாக பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நீரை மையப்படுத்தி தமிழ்ல இன்னும் நிறைய விஷயங்களை பச்சாங்க, நிறைய சொலவடைகள் வந்துச்சு, நிறைய மரபு தொடர்கள் வந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னு போனா, நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு சொன்னாங்க, நீர் மேல் எழுத்து அப்படிங்கறத சொன்னாங்க, தண்ணீருக்குள் தடம் பிடிப்பவன் அப்படின்னு சொல்லி சிலரை சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் தண்ணீரை மையப்படுத்திய சொலவடைகளையும் தமிழர்கள் பயன்படுத்த தவறியது இல்லை. உணவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
சமைத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சமைத்தல் அப்படிங்கிறதுக்கு பக்குவப்படுத்துதல் அப்படிங்கிறது பொருள். தமிழ்ல சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல் அப்படிங்கிறது பொருள். அடுப்பில் ஏற்றி சமைப்பதற்கு அடுதல் அப்படின்னு பொருள் அப்படின்னு பெயர். அடுதல் அடுதல் அப்படின்னா அடுப்பில் வைத்து சமைக்கக்கூடிய அந்த பண்டங்களுக்கு பெயர் அடுதல். சமையல் செய்ய பயன்படும் இடம் என்னன்னு பார்த்தோம்னா அட்டில் அல்லது அடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாலஞ்சு தமிழ் வார்த்தைகளையாவது சொல்ல முயலலாம், சொல்ல முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்தேன். அடுதல், அட்டில், அடுக்கலை. இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருக்கக்கூடிய இட்டலி உலகினுடைய மிகச்சிறந்த ஆரோக்கிய உணவில் நம்பர் ஒன் முதலிடத்தில் இருக்கக்கூடியது இட்டலி. இந்த இட்டலி வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கும், எப்ப வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா விஜயநகர ஆட்சியில பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியில தான் இட்டலி அப்படிங்கிற ஒரு ஒன்றை அறிமுகப்படுத்துறாங்க. தோசை கூட அப்பதான் வந்துச்சுங்கிறத பார்க்கும்போது அப்பவே பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து இந்த இட்டலி இருக்கக்கூடிய விஷயம், அதை தமிழர்கள் கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாங்கு வழி வழியாக இன்றளவு நமக்கு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வச்சுட்டோம். நிறைய இட்டலி வகைகள் வந்துருச்சு. அதுலயும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அத்தனை கலப்படங்களையும் சேர்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த செய்யப்பட்ட இட்டலி தான் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. அதற்கப்புறம் சோறு, இதை நம்ம வடிப்போம் குக்கர்ல வைக்காம, அதுல கஞ்சி வரும், அதுக்கும் தமிழ்ல ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா நீரடு புற்கை. நீரடு புற்கை அப்படின்னு வள்ளுவர் திருக்குறள்லயே அதை சொல்லியிருக்காரு. மருத்துவர் செல்வரங்கம் ஐயா அவர்களுக்கு வள்ளுவரை பத்தி நல்லா தெரியும். நிறைய நூல்கள் அவரு வள்ளுவம் சார்ந்து எழுதியிருக்காரு. இன்னமும் வள்ளுவம் சார்ந்து அவர் இன்னமும் ஐயா பேசலாம். ஐயா இந்த மாதிரி நீரடு புற்கை அப்படின்னு சொல்லி நம்ம கஞ்சிக்கு கூட வள்ளுவர் வந்து தூய தமிழ்ல அந்த வார்த்தையை திருக்குறள்ல பதிவு செஞ்சிருக்காரு. அதற்கப்புறமா வற்றல், நம்ம எல்லாம் சொல்லுவோம் வத்தல் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுவோம், வற்றல் காய போடுறதுன்னு சொல்லி. அது எதற்கான உணவு அப்படின்னா மழைக்காலத்திற்காக சேமிக்கப்பட்ட உணவுகளை தான் வற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதை எண்ணெயில ஊத்தி பொறிச்சு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தாம முழுக்க முழுக்க நெய்யிலையும் பால்லையும் மோர்லையும் ஊற வச்சு அதை வெயில்ல காய வச்சு அதை திரும்பவும் சமைத்து பயன்படுத்தக்கூடிய முறைக்கு தான் வற்றல் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் காய்கறி என்ற சொல் காய்களையும் மிளகையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட சொல். நம்ம காய்கறி, காய் அப்படிங்கறத காய்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதோட கறிங்கிற வார்த்தை எதனால சேர்ந்துச்சுன்னா அந்த காய்களோடு மிளகை, இன்னும் சொல்ல போனா கருமிளகை. நம்மளுடைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா மிளகுல இரண்டு வகையான மிளகு இருக்கு, ஒன்று வெண்மிளகு, இன்னொன்று அடுத்தது கருமிளகு. அவங்க வெண்மிளகனுடைய பயன்பாட்டை பத்தி பெருசா அறிந்துக்கல. அவங்க அறிந்து கொண்டது எல்லாமே கருமிளகை பற்றி தான் அறிஞ்சிருந்தாங்க. மிளகாய் நமக்கு வரத்துக்கு முன்னாடி, நம்ம தமிழகத்தினுடைய அறிமுகத்திற்கு முன்னாடி கருமிளகைத்தான் அவங்க பொடியாக்கி காரத்திற்காக பயன்படுத்தினாங்க. அப்படியாக காய்களோடு எல்லா சமையலுக்கும் காய்களோடு காரத்திற்காக கறி சேர்க்கப்பட்டு காய்கறி என்று அந்த பெயர் வந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, காய்கறி அப்படிங்கிறத பாக்குறது. இப்போ கறி நம்ம எல்லாம் தெரியும், இன்னைக்கு ஞாயிறு, எல்லாருமே கறி சாப்பிட்டு வருவோங்கிறத இந்த கிராமப்புறங்களிலும் சரி நகரப்புறங்களிலும் சரி ஆட்டுக்கறி வாங்கியாச்சா, கோழிக்கறி வாங்கியாச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கறி கூட உண்மையாலுமே இறைச்சிங்கிற பெயர் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுக்கு கறின்னு பேர் வந்துச்சுன்னா நான் முன்னே சொன்ன அந்த கறி மிளகு கறியை கறி அந்த இறைச்சிக்கு தான் அதிகமா பயன்படுத்துவாங்களாம். அவர்கள் செய்யக்கூடிய அந்த குழம்பு வகைகளிலே இறைச்சி குழம்புக்கு தான் அதிகமான கறிகளை சேர்த்துவாங்க. கறினா மிளகுகள் அதிகமா சேர்த்துவாங்க, மிளகு தூள் அதிகமா சேர்த்துவாங்க. அதனால அதற்கு பேரே கறி குழம்பு, கறி குழம்பு, கறி குழம்புன்னு மாறிடுச்சு. ஆனா அதுக்கு உண்மையான பெயர் இறைச்சி குழம்பு. அது சொன்னோமா நம்ம ஆட்டு குழம்பு, கோழி குழம்பு அப்படி சொல்லலாம். ஆனா கறி அப்படிங்கிறது மிளகை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய உணவு முறைகள்ல நிறைய வகைகள் இருந்துச்சு. ஒண்ணு சுடுவது, சுட்டு சாப்பிடுவது. இன்னொன்னு அவித்து சாப்பிடுவது, அதாவது வேக வைத்து சாப்பிடுவது. அடுத்தது பாத்தீங்கன்னா வறுத்து சாப்பிடுவது. எந்த இடத்திலுமே எண்ணெயில் பொறித்து சாப்பிடும் பழக்கம் தமிழர்களிடையே இல்லை. ஆனால் இன்று தமிழக வீடுகளிலே, தமிழக இல்லங்களிலே
வாரத்தின் 7 நாட்களில் குறைந்தது 2 நாள் அல்லது 3 நாட்களாவது பொரித்து சாப்பிடும் பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பல நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே நன்கு தெரியும். அந்த பொரித்து எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் வழக்கம் தமிழர்களிடையே சங்க காலங்களில் இல்லை என்பது மற்றும் ஒரு பதிவு. இன்னும் நிறைய பழக்கங்களை அவங்க கடைபிடிச்சாங்க. இதற்கெல்லாம் தெளிவா நான் சொல்லாம போறதுக்கு காரணம் அடுத்தடுத்த நிகழ்வு நிச்சயமா வரும். அதை ஒன்னொன்ன பத்தியும் நிறைய நேரங்கள் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கிடைத்த இந்த முதல் வாய்ப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டு போயிடணுங்கிறது என்னுடைய பேராசை. அதனாலதான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். உப்பு இரவுல வந்து இரவல் கொடுக்க மாட்டாங்க, மோர் இரவுல வந்து இரவல் கொடுக்க மாட்டாங்க. இந்த போன்ற பல சடங்குகளை தமிழர்கள் பயன்படுத்தி கையாண்டு கொண்டே வந்தார்கள். அதற்கு காரணங்களும் நிறைய இருக்கு. விருந்தாளிக்கு படைக்கக்கூடிய உணவில், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு படைக்கக்கூடிய உணவுல நிச்சயமா பாகற்காய் சேர்த்த மாட்டாங்க. அது எந்த வகையிலுமே பாகற்காயை ஒரு பதார்த்தமா அவங்க வைக்க மாட்டாங்க. பயறு வகைகளை கொடுக்க மாட்டாங்க, அகத்திக்கீரையை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இறந்தவர்களுடைய படையலுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு உணவு வகைகளாக அவங்க கருதி அதை தவிர்த்துட்டாங்க. அதற்கும் ஒரு பெரிய விளக்கங்கள் உண்டு. இந்த ஒவ்வொரு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வரிகளிலுமே ஒரு ஒரு செயலுக்குமே ஒரு மணி நேரம் பேசலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த கலாச்சாரம், அத்தனை அறிவியல் நுட்பங்களை கொண்ட ஒரு இனம் எதுனா நம்மளுடைய தமிழனம். அதற்கு சாட்சியாக இன்றிருக்கக்கூடிய கீழடி. நாலடியும் ஈரடியும் போதாது என்று கீழடியையும் சேர்த்து கொண்டால் தமிழ் என்னை அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு இது படிச்சேன். அது போல இந்த கீழடி இன்னும் பல மர்மங்களுக்கு நிச்சயமாக விடை சொல்ல போகிறது. ஐயா கிட்ட கூட நம்ம பேசணும். கீழடியும் இன்றைய ஆராய்ச்சி முறைகளையும் சேர்த்து ஒரு நல்ல தொகுப்பா சொல்லுங்கன்னு அந்த நல்ல தொகுப்பிற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கீழடி இன்னும் பல உண்மைகளை இந்த உலகிற்கு, குறிப்பாக தமிழ் எண்ணெய் பற்றிய இன்னும் தெரியாத பல உண்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயம் அவ்வாறே வெளிவர வேண்டும் என்று இயற்கையையும் இறைவனையும் வேண்டிக் கொள்வோம். இன்னும் நிறைய சொல்றாங்க. மார்கழி மாதத்துல திருவாதிரை நாள் சிவபெருமானுக்குரியதா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா உளுந்து மாவில் செய்த களி, உளுந்து மாவில் செய்த களியை தான் அவங்க சிறப்பா அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கு கூட ஒரு சொலவடை இருக்கு. திருவாதிரைக்கு ஒருவாய் களி அப்படின்னு ஒரு திருவாதிரைக்கு ஒருவாய் களி போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சொலவடை இன்னமும் கிராமப்புறங்கள்ல இருக்கு. எண்ணெய் வகைகளை பத்தி பேசலாம் இப்போ. ஏன்னா நம்ம பொரித்தல் வகையே தமிழர்கள் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப எண்ணெய் வகைகள் இல்லாம எப்படி இருந்திருக்கும், எண்ணெய்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளிலிருந்து பெறப்பட்ட எண்ணெய், அதற்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா நல்லெண்ணெய்னு எல்லாம் பேர் வைக்கல. இன்னைக்கு நம்ம அதற்கு வச்ச பெயர் நல்லெண்ணெய். ஆனா அன்னைக்கு அவங்க வைத்த பெயர் என்னன்னா எள் நெய். இப்ப பால்ல இருந்து எப்படி நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் ஆக்குறாங்களோ அப்படி எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய்க்கு பெயர் நல்லெண்ணெய்னு அவங்க வைக்கல, எள் நெய் அப்படின்னு தான் அவங்க முதல்ல வச்சாங்க. எள்ளிலிருந்து வரக்கூடிய அல்லது பெறக்கூடிய நெய் தான் இப்ப நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய நல்லெண்ணெய். அது இந்த வகையில நான் ஏன் அவங்க நெய்ன்னு வச்சாங்க அப்படின்னா அப்ப இருந்த கால்நடைகள் கொடுத்த பசுவினிடம் வந்த நெய் பசு நெய், எருமை கிட்ட இருந்து வந்த எருமை நெய், அப்புறம் எள் நெய். இந்த மூன்று நெய்யை தான் அவங்க சமையல்ல பயன்படுத்தினார்கள் காலம் காலமாக தமிழர்கள். அதற்கப்புறமா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வேப்ப எண்ணெயும் விளக்கு எண்ணெயும் கண்டுபிடிச்சாங்க. வேப்பம் நெய், விளக்கு அந்த ஆமணக்கு நெய், இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அது மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, மருத்துவ போக்குக்காக. கிபி 15 நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு வந்தப்பதான் மணிலா அப்படிங்கிற பெயர்ல நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டது, நிலக்கடலை பயிரிடப்பட்டது. அப்போ இருந்துதான் கடலை எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் தமிழர்களிடையே அறிமுகமானது. பிற்காலங்களில் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த புன்னைக்காய், அதாவது புங்க மரம் நம்ம இப்ப சொல்லுவோம், அந்த காயிலிருந்து எண்ணெய் எடுத்து அதை அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்து நிறைய அந்த புங்க எண்ணெய் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. தவிர்க்க முடியாத விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ பாத்தீங்கன்னா ஜாதி, உயர் ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதிங்கிற அந்த பாகுபாடு ரொம்ப பரவலா இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் தகர்த்து தமிழன் ஒற்றுமையா இருந்ததற்கு காரணம் வந்து நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும், அது நிறைய இருக்கு. மாட்டினுடைய அந்த புங்க எண்ணெய், புன்னைக்காய் எண்ணெயை எதுக்காக பெருவாரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா மாட்டினுடைய காம்புகளில் புன்னைக்காய் எண்ணெயை தடவப்பட்டு பால் அதிகமாக கறக்கப்பட்டது. இதுக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமான காரணங்கள் பிற்காலங்களில் நிரூபிக்கப்பட்டது. இது சேர்ந்தா இந்த இது சேர்ந்தா இது கண்டிப்பா நிச்சயம் அதிகமா கிடைக்கும், எந்த நோய் தாக்குதலும் ஏற்படாது, நோய் கிருமிகளும் வராது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவியல் அறிஞர்கள் பின்னாடி கண்டு வியந்தார்கள் அவனுடைய முன் அறிவை பார்த்து. தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் பழம் சொல்லுவோம்,
தேங்காய் மரம் அதை பார்த்தீங்கன்னா தெங்கு தெங்கு தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழர்கள் தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் தென்னந்தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் பெற்ற தெங்கம்பளம் அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். தெங்கு இதில் தேங்காய் எண்ணெய் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ரெண்டு முறையில் தேங்காய் எண்ணெய் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒன்று தேங்காவை துருவி அதை அரைத்து அந்த பாலை கொதிக்க வைத்து அதிலிருந்து நெய் செய்தார்கள். அது ஒரு வகையான தேங்காய் எண்ணெய். அது வந்து அப்போ இருந்த மேல்தட்டு மக்கள் தான் அதிகம் பயன்படுத்தினாங்க தேங்காய் பால்னு நாம இப்ப சொல்லுவோம். ஆனா அவங்க அந்த தேங்காய் பாலையே கொதிக்க வச்சு அதை சுண்ட காய்ச்சி அதுல இருந்து நெய் எடுத்து பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறத வியப்புக்குரிய செய்தி. இன்னொரு முறை நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதே தான், தேங்காவை நல்லா காய வச்சு அதை அரைச்சு அதுல இருந்து வரக்கூடிய எண்ணெய். அது எல்லா மக்களாலும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தென்னை மரமே வங்கக்கடலினுடைய தீவுகளில் இருந்து கடல் அலைகளால் அடித்து வரப்பட்டு தமிழகத்திற்குள் வந்தது அப்படிங்கிற குறிப்புகளும் தமிழர்கள் மத்தியில இருக்கு, தமிழர்கள் வாழ்ந்த வரலாறுகள்ல இருக்கு. அப்புறம் அரிசி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ உணவு வகைகள்ல அரிசின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச அரிசினா ஒரு அரிசி. ஆனா அரிசி அப்படிங்கிறது நெல் அரிசி மட்டுமல்லாது அவித்து உண்ணக்கூடிய சிறிய தானியங்கள் அத்தனையுமே அரிசின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. எதையெல்லாம் வேக வைத்து நாம சாப்பிட்டோமோ அது எல்லாத்தையுமே அரிசி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அரி அப்படிங்கிற வேர் சொல்லிருக்கு சிறிய அப்படின்னு பொருள். அரிசி அப்படிங்கிற அரி அப்படிங்கிற அந்த வேர் சொல்லுக்கு சிறிய அப்படிங்கிறது வெள்ளப்பூண்டினுடைய சிறிய கீற்றுகளை கூட பாத்தீங்கன்னா வெள்ளை பூண்டு அரிசி அப்படின்னு தான் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. வெள்ளை பூண்டு அரிசி அப்படின்னா அதனுடைய பல், ஒரு வெள் பூண்டினுடைய ஒரு பல்லுக்கு பேரு வெள்ளை பூண்டு அரிசி. சோறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமா சொல்ல வந்து நான் நினைத்த பாயிண்ட்ல இது முக்கியமான பாயிண்ட். தமிழர்களுடைய ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா சோறும் நீரும் விற்பனைக்கு உரியவை அல்ல அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை கொண்டிருந்தது தமிழினம். சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல. ஆனா ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு சோறும் நீரும் தான் கடக்கடையா அதிக லாபத்திற்கு விற்கப்படுகிறது. அந்த இடத்துல சோறு அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல மட்டும் சொல்லிட முடியாது, சாப்பாட்டுக்கு பயன்படக்கூடிய அத்தனை பொருட்களையுமே தமிழன் வந்து ஒருவருக்கு ஒருவர் பண்டமாற்று முறையிலே இன்னும் சொல்ல போனால் வறியவருக்கு பசித்தவருக்கு இலவசமாகவே கொடுத்தான். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அதைத்தான் அறம் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க. அறம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வறியவருக்கு பசித்தவருக்கு சோரிடுதல் என்பதுதான் அறம் அப்படின்னு தமிழர்கள் சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இரவச்சோறு வழங்குதல் அப்படிங்கிற திட்டமும் தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய சமைத்து கொண்டு போய் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்த வரலாறும் கல்வெட்டுக்கள் வாயிலா அறியப்பட்டது. மணிமேகலை நமக்கு எல்லாம் தெரியும், மணிமேகலை காப்பியம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மணிமேகலை சொல்லுது உணவு அப்படிங்கிறத உணவே மருந்து அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா உயிர்க்கு உயிர் மருந்து எது அப்படின்னா உணவு. உணவு என்பது உயிருக்கு மருந்து அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. சமண மதம் நமக்கெல்லாம் தெரியும், சமண மதத்துல ஒரு நாலு விஷயங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ஒன்னு சோறு, இன்னொன்னு மருந்து, இன்னொன்னு கல்வி, இன்னொன்னு அடைக்கலம். இதுல இந்த நான்கு தான் அவங்களுடைய கோட்பாடா இருந்துச்சு. அதுல முதல்ல இருந்தது சோறு, பசித்தவருக்கு சோறிடுவது அப்படிங்கிறது. ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா இன்று நாம் செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிற அந்த சொல், அன்னதானம் அப்படிங்கிற அந்த செயலை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சமணர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பெருஞ்சோறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். பெருஞ்சோறுன்னா என்னன்னா போருக்கு செல்றதுக்கு முன்னாடி அரசன் படை வீரர்களோடு அமர்ந்து சாப்பிடுவார், அந்த சாப்பாட்டிற்கு பேரு பெருஞ்சோறு. இதுல உப்பு அப்படிங்கிற சாப்பாட்டு உணவு வகைகளை பத்தி பேசணும்னா உப்பு இல்லாம நம்ம பேச முடியாது. இந்த உப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வாரம் பேசலாம். அதை பத்தி உப்பு தமிழர்களும் உப்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பே கொடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு உப்பினுடைய பயன்பாடு விரிவடைந்ததாக தமிழர்கள் மத்தியில இருக்கிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவுக்கு அப்புறம் இருப்பிடம், வீடு அப்படிங்கறத வந்தோம்னா நாகரீக மேம்பாட்டால் இன்னைக்கு நாடு முழுவதும் கற்காரை வீடுகள் இருக்கின்றன. அது என்ன கற்காரை வீடுகள்? கற்காரை வீடுகள் என்பது காங்கிரீட் வீடுகள், அதாவது நாம் இருக்கக்கூடிய மாடி வீடுகள். அதற்கு தமிழ் என்ன சொல்றாங்கன்னா கற்காரை வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு அப்படிங்கிற சொல் சங்க காலங்கள்ல மோட்சம் அடைவது, வீடு பேரடைதல் அப்படிங்கிற சொல்லாகவும் பயன்படுகிறது. இந்த வீட்டை அவங்க என்ன சொன்னாங்கன்னா மனை அப்படின்னு சொன்னாங்க. வீடு அப்படிங்கிறத மனை அப்படிங்கிறதும் தமிழ்ல சொன்னாங்க. மனை அப்படிங்கிறது உண்டு உறங்கி இனப்பெருக்கும் இந்த இடத்திற்கு உரியவள் மனைவி.
மனையிலே உண்டு உறங்கி இனம் பெருக்கும் இடத்திற்கு உரியவள் மனைவி அப்படின்னு சொல்லி மனைவியினுடைய பெயர் காரணத்தை அங்க அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லால் இந்த மாதிரி மனைவிக்கு வரக்கூடிய வழங்கப்பட்டு வரக்கூடிய வேறு பெயர்கள் அத்தனையும் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி எல்லாமே தமிழ் காரணங்கள் தான் இருக்கும். அப்புறம் சுட்ட செங்கல், அதாவது செங்கல்ல வீடு கட்டுறது, ஒரு கதவு வச்சுக்கிறது, வீட்டுக்கு பின்புறம் கதவு வச்சுக்கிறது, வீட்டுக்குள்ள கிணறு தோண்டுகிறது, இதற்கு எல்லாமே அன்றைய அரசர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற கடுமையான சட்டமும் அப்போ அமலில் இருந்தது. அதனால பெரும்பான்மையானவருடைய வீடுகள் பாத்தீங்கன்னா ஓலை வீடுகளாகவும் தென்னங்கீற்றினால் நெய்யப்பட்ட வீடுகளாகவும் கதவுகள் ஜன்னல்கள் அற்ற வீடுகளாகவுமே தான் இருந்துச்சு. இப்பவும் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வீடு இன்றளவும் குனிந்த வாசல் உடையனவாக இருக்கிறது. குனிந்த வாசல் அப்படின்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் குனிந்த வாசல் வச்சுதான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டம் இருந்துச்சு. இன்னும் ஒண்ணு, அப்ப கோவில்கள்ல பாத்தீங்கன்னா வாசல் குறுகிதானே இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு பெரிய வரலாற தமிழர்கள் வச்சிருக்காங்க. அப்போ அந்த குனிந்த வாசலுக்கு எதிர்மறையா சொல்லணும்னா நிறைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவாசல்னா என்னன்னா நிமிர்ந்து கொண்டே ஒரு ஆண்மகன் தலையை குனியாமல் நிமிர்ந்து கொண்டே செல்லக்கூடிய வகையில ஒரு வீடு கட்டப்படுமானால் அதற்கு பெயர் நிறைவாசல் கொண்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருப்பிடத்துல இன்னமும் நிறைய பக்கங்கள் இருக்கு. நான் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் பொருளடக்கத்தினுடைய வரிகளை மட்டும்தான், நான் இன்னும் அதனுடைய விளக்கத்தை சொல்லவே இல்லை. உடை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய உடை அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிறது புறநானூர். உடுப்பவை இரண்டே என்ன சார் அப்படின்னா இடுப்பை சுற்றும் அரையாடை, தோளில் இடும் மேலாடை, இந்த இரண்டும் தான் உடுப்பவை இரண்டே என புறநானூர் சுற்றி காட்டுவது. இந்த மேலாடையும் இடுப்பை சுற்றும் அரையாடையும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஆடையாகவே அப்பொழுதெல்லாம் பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரை சட்டை, அரைக்கால் சட்டை அல்லது முழுக்கால் சட்டை அப்படிங்கிற பயன்பாடே தமிழர்களிடம் கிடையாது. அப்போ சட்டையிட்ட உருவங்கள், சட்டையிட்ட கல்வெட்டுக்கள், சட்டையிட்ட ஓவியங்கள், சட்டையிட்ட சிலைகள் எல்லாம் கண்டெடுக்கும் போதுதான் மனிதன் ஆராய்ச்சி பண்ணா, தமிழர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதெல்லாம் யாரை குறிப்பதற்காக வைத்தார்கள் என்றால் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தார்களோ, யாரெல்லாம் படையில் ஒரு முக்கிய பொறுப்பிலே அதிகாரிகளாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சட்டையிட்டவர்களாக, முழுக்கால் சட்டையிட்டவர்களாக, முழுக்கை சட்டையிட்டவர்களாக சிலை செய்தோ கல்வெட்டுகள் வெட்டியோ தமிழர்கள் வந்து குறிப்பால் வந்து விட்டு சென்றார்கள். இப்பவும் சிறு தெய்வ வழிபாடு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலோ கோவில்களிலோ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக குதிரைக்கு அருகிலோ அல்லது யானைக்கு அருகிலோ ஒரு போலீஸ்காரர், ஒரு காவல்காரர் ஒரு துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருப்பாரு. இதெல்லாம் அன்றைய கால அதிகாரிகளை இருந்தார்கள், நம்மை ஆண்டார்கள், நம்மை அடிபணியை செய்தார்கள் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதற்கு அவர்கள் செய்த ஒரு ஏற்பாடு. இதுல இன்னொரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, செய்தி என்னன்னா உடைகளை பத்தி பேசுறோம், ஆடைகளை பத்தி பேசுறோம், முழுக்கை அரைக்கை சட்டைகளை பத்தி பேசுறோம், ஆனால் பழங்காலங்களிலே சங்க இலக்கியங்களிலே தையல்காரரை பற்றிய குறிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துணிகளின் மீது துணிகளை தைக்காதவங்களை எப்படி சொல்றாங்க, ஏன் தையல்காரர்களை பத்தி பேசலங்கும் போது அங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பு கிடைக்குது. என்னன்னா துணிகளின் மீது ரத்தினங்களை வைத்து ஊசியால் தைப்பவருக்கு, ரத்தினங்களை வைத்து ஊசியால் தைப்பவருக்கு தையான் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அப்ப தையல்காரர்களை அப்ப அவங்க எப்படி சொன்னாங்கன்னா தையான் அப்படிங்கிற பெயர்ல சொன்னாங்க. ஆனா கிழிந்த ஆடைகளை ஊசி கொண்டு தைக்கும் செயலுக்கு துண்ணுதல் அப்படின்னு சொன்னாங்க, அல்லது துண்ணம் பெய்தல் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்துவதற்கு அந்த துண்ணும் செயலுக்கு பயன்பட்ட கருவிக்கு பெயரு துண்ணூசி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம் பயன்படுத்திருக்கக்கூடிய சிறிய அந்த ஊசிக்கு பெயர் துண்ணூசி அப்படின்னு சொன்னாங்க. இதுவே தோல் பொருட்களை தைப்பதற்கு பயன்படுத்திய ஊசிக்கு என்ன தெரியுங்களா பெயர் வச்சாங்க, கொழுகொழுன்னு இருக்குமா, அதனுடைய தலைப்பகுதி கொழுகொழுன்னு இருக்குமா, அதனால அதுக்கு பெயர் கொழுத்துண்ணூசி. நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய கோணூசி அதனுடைய பெயர் என்னன்னா கொழுத்துண்ணூசி அப்படிங்கிற பெயர்ல அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடை இப்படியாக நீண்டது, இருப்பிடம் இப்படியாக இருந்தது, உணவு இப்படியாக இருந்தது. 15ஆம் நூற்றாண்டில்தான் தமிழகத்தில் நடைபெற்ற விஜய பேரரசு தான் பல மாற்றங்களை தமிழர்களிடையே பல வெற்றி செயல்பாடுகளை உள்ளே புகுத்தியது. தெலுங்கு மக்களினுடைய குடியேற்றம், குறிப்பா விஜயநகர பேரரசுல தெலுங்கு மக்களினுடைய குடியேற்றம் வந்து தமிழகத்தில் இருந்துச்சு. அவங்க தான் வாழ்வியல்ல பெரும் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. அவங்களுடைய வருகைக்கு முன்னர் பாத்தீங்கன்னா புடவை என்ற சொல் கிடையாது, புடவை அணிதல் அப்படிங்கிற சொல் கிடையாது. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் 14 அடி 14 முழம், 16 முழம், 18 முழம் சீலை அணிவது அல்லது புடவை அணிவது அப்படின்னு சொன்னாங்க. இந்த புடவையுமே கூட பாத்தீங்கன்னா
ஆணிற்கும் பெண்ணிற்கும் பொதுவான ஒரு ஆடையாகத்தான் இருந்தது தவிர இது பெண்மைக்குரிய ஆடை அப்படிங்கிறத சொல்லல. இன்னும் இதுல ஒரு பெரிய செய்தி என்னன்னா, அவர்கள் கண்டறிந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களிலே நம்மளுடைய முப்பாட்ட நம் பாட்டிகள் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பயன்படுத்தின அந்த உடைகளிலே இருந்த வண்ணங்கள் ரெண்டே ரெண்டு வண்ணம் தான். அந்த புடவையிலே ஒன்று மஞ்சள் மற்றும் ஒன்று சிவப்பு. இந்த இரண்டு வண்ணங்கள்ல தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா புடவைகளை பயன்படுத்தினாங்க. இப்பவுமே கோவில்ல பாத்தீங்கன்னா எந்த விழாக்களா இருந்தாலும் நம்மளுடைய பெண்கள் அணியக்கூடிய ஆடை பாத்தீங்கன்னா ஒன்னு சிவப்பா இருக்கும் இல்லைன்னா மஞ்சளா இருக்கும். அதனுடைய குறியீடு என்னன்னா நம்மளுடைய தமிழர்கள் ஆரம்பத்துல பயன்படுத்திய புடவையினுடைய நிறம் ஒன்று மஞ்சள் மற்றும் ஒன்று சிவப்பு அப்படிங்கிறது தான். இந்த உடையோட உறவுகளுக்குள்ள இப்ப நம்ம நுழையலாம். இது இன்னமும் நல்லா இருக்கும். உறவுகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் உறவுகளை போல ஒரு மிகச்சிறந்த உறவு உலகிலேயே கிடையாது. அப்பன் அதாவது தம் அப்பன் என்னுடைய அப்பன் தம் அப்பனை தான் தமப்பன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமப்பன் தான் மாறி தகப்பன் அப்படின்னு வந்துச்சு. சிறுமை அல்லது இளமை என்னும் பொருள் தரக்கூடிய சொல்லா நல் அப்படிங்கிற ஒரு முன் விகுதியை வச்சாங்க. முன்னாடி நல் அப்படிங்கக்கூடிய விகுதியை வச்சாங்க. இன்னும் இப்படி சொல்ற பாருங்க, நல் கூட்டல் அப்பன். நல் கூட்டல் அப்பன்னா நல்லப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நல்லப்பன் அப்படிங்கிற நல் நல்லப்பன்ல இருக்கக்கூடிய நல் வந்து சிறுமை அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றதுனால நல்லப்பன் அப்படின்னா வேற யாரும் இல்ல நம்ம சிற்றப்பன், நம்ம அப்பாவோட தம்பி அப்படிங்கிற பொருள்ல அவங்க வச்சாங்க. தம் கூட்டல் அக்கை தமக்கை. தம் கூட்டல் ஐயன் தமையன், என்னுடைய ஐயன் தமையன் அப்படிலாம் வச்சாங்க. மூத்தவனை குறிப்பதற்கு முன் அப்படிங்கிற சொல்ல இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்களை குறிக்கிறதுக்கு பின் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். தம் எனக்கு பின்னாடி வந்தவர்னா தம் கூட்டல் பின். தம் பின் தான் தம்பி, எனக்கு பின்னாடி வந்தவன் தான் தம்பி. இதை இப்படியும் சொல்லுவாங்க. சக சகோதரன் சகோதரி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா அர்த்தமுள்ள இந்து மதத்துல கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க. சக உதிரன், சக உதிரத்தில் வருபவன் சக உதிரன் சகோதரன். சக உதிரி, சக உதிரத்தில் வரக்கூடியவள் சக உதிரி சகோதரி. இப்படியும் அதற்கு உறவுமுறைக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. தங்கை என்னும் சொல் அக்கை என்னும் சொல்லின் எதிர் வடிவமாய் பிறந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. தங்கை அக்கை அப்படிங்கிற சொல்லுக்கினுடைய எதிர் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டு சொற்களும் அச்சி என்ற விகுதி பெற்று தங்கச்சி அக்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு தங்கச்சி அப்படிங்கிற வார்த்தையை நாம இப்பவும் ஒரு இடங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அக்கச்சி அக்காவை அக்கச்சின்னு நம்ம இப்போ வரைக்கும் சொல்றது இல்லை. ஆனால் சில மரபு கவிதைகள் மத்தியிலே சில மரபு கவிஞர்களுக்கு மத்தியிலே இந்த அக்கச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல கவிதைகள் படைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது அக்கச்சி என்ற வார்த்தை கவிதைகளில் மட்டும்தான் இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தங்கச்சி என்ற வார்த்தை இப்பொழுதும் உறவு முறைகளில் தொடர்ந்து நீட்டிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அப்பனினுடைய அப்பன் மூத்தப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த அப்பன். அப்ப அவங்க யாருன்னா தாத்தா. தாத்தாவுக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னா மூத்த அப்பன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. மலையாளத்துல தாத்தாவை இன்றளவும் மூத்தப்பன் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கிறார்கள். அம்மா அப்படிங்கிற சொல் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அம்மாங்கிற சொல்ல நம்ம சொல்லாம போனா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா என்ற சொல்லினுடைய மூல வடிவம் அம்மை. தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத வியப்பு, தாங்கிக் கொள்ள முடியாத மகிழ்ச்சி, இது போன்ற உணர்வுகளின் போது நம்ம எரியாமல் வந்து விளக்கக்கூடிய வார்த்தை தான் அம்மா. அப்ப அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அங்க பொருள் அப்படின்னா என்னை பாருங்கள் என்னை கேளுங்கள் அப்படின்னு தான் பொருள்னு தமிழர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அம்மா அப்படிங்கிற பொருளுக்கு என்ன விளக்கம்னா என்னை பாருங்கள். ஒரு குழந்தை அழுவுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன பாருங்க அம்மா, என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் அம்மா, எனக்கு என்ன வேணும்னு கேளுங்கள் அம்மா அப்படிங்கறதா என்னுடைய அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள்னு தமிழர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. தாயினுடைய மூலச்சொல் ஆய். தன் கூட்டல் ஆய் தாய், தன்னுடைய ஆய் தாய். தன் கூட்டல் அந்தை, அதாவது தந்தைக்கினுடைய மூலச்சொல் தந்தைக்கு மூலச்சொல் அந்தை. தன் கூட்டல் அந்தை தந்தை. இப்படி பழங்குடிய மக்களால் இன்றளவும் தந்தையை அவர்கள் அந்தை என்றுதான் அழைக்கிறார்கள். நாம எல்லாம் இப்ப அப்பாங்கிறோம் தந்தைங்கிறோம். ஆனால் இன்றளவும் பழங்குடியின மக்கள் தந்தையை அந்தை என்றே அழைக்கிறார்கள். விருந்தோம்பல்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே சொன்னோம், குடிக்க நீர் கேட்டா மோர் தரக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி. அதுல மிகப்பெரிய விருந்தோம்பல் பண்பாட்டுல தமிழர்கள் அடிச்சுக்க முடியாது.
இப்பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா இறப்பில் கூட காடு வரை சென்று புதைச்சிட்டோ அல்லது எரிச்சிட்டோ வரும்போது அவங்க ரொம்ப களைப்பா இருப்பாங்க. வந்த உடனே அவங்கள முதல்ல சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற சடங்காதான் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஏதோ ஒரு இறப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல மாமனோ மச்சவனோ சாப்பாடு ஆக்கி போடுறது அப்படிங்கிற செயல்பாடு கூட தமிழர்களுடைய உயர்ந்த பண்பான விருந்தோம்பலினுடைய எச்சங்கள் தான் இதெல்லாம். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ இதை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே வரோம். ஆனா அவங்க வைத்த செயல் என்னன்னா ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஒரு நாள் முழுக்க வருத்தத்துல இருந்திருப்பாங்க, கால் நடந்து போய் அதை புதைச்சிட்டோ அவங்க எரிச்சிட்டோ வந்திருப்பாங்க. இதிலும் ஒரு அழகிய ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இப்பெல்லாம் நான் பாத்தீங்கன்னா தேர்ல ஒரு இறந்தாரை கொண்டு போகும்போது பூக்களை தூவிக்கிட்டு போவாங்க. அது எந்த நடைமுறை தெரியுங்களா? அப்ப மனிதன் வந்து நாடோடியா காட்டுல வாழ்ந்தான், திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையால இறந்துட்டாருன்னா அதை அப்படியே போட்டுட்டு எல்லாம் போக மாட்டான், அது காடாக இருக்கும். அந்த காட்டுல அவன் என்ன பண்ணுவானா வழிபடி கத்தியை எடுத்தோ அல்லது கற்கருவிகளை வச்சுக்கிட்டோ முன்னாடி இருக்கக்கூடிய புற்களையோ பூண்டுகளையோ மரங்களையோ கிளைகளையோ உடைச்சிக்கிட்டே போவான். அப்படி உடைச்சிக்கிட்டே போகும்போது ஒரு வழி உருவாகும், அந்த வழியும் அப்பப்போ இருக்கக்கூடிய அடர் காடுகளால மறைஞ்சிரும். அதை மறைக்காம இருக்கணுங்கிறதுக்காக காய்ந்து போன இலை சருகுகளை எல்லாம் எடுத்து அவன் போற பின்னாடி கொட்டிக்கிட்டே போனான். எதற்குன்னா அப்பதான் திரும்ப போகும்போது அதை வச்சு வழியா வந்துடலாம். வழியை கண்டுபிடிப்பதற்கு அவன் செய்த ஒரு ஏற்பாடு அதனுடைய எச்சமாகத்தான் இன்றளவும் நம் பூவை தூவிக்கிட்டே போறோம். நம்ம ரோட்ல போகும்போது தெரியும், பூ கடந்தவ நம்ம முடிவு பண்ணிடுவோம், ஏதோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் போய் இறுதி சடங்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு. இதெல்லாம் அன்று ஆதித்தமிழன் அந்த நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்த கற்கால மனிதன் செய்த ஒரு ஏற்பாட்டினுடைய எச்சம். இப்படியாக நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம், சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா ஐயா சொன்ன நேரம் முடியறது இன்னும் சிறிய இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளதான் இருக்கு. அதனால சமீபத்துல நான் பார்த்து வியந்த ஒரு பதிவு, இது நான் வந்து முகநூல் வாயிலா தான் நான் பார்த்தேன், முகநூல் வாயிலா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பதிவை உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பகிர்வோடு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியில் மனிதன் தோன்றிய அந்த ஒரு நொடி, அந்த மனிதன் முதல் வார்த்தை பேசிய அந்த ஒரு நொடி, ஆதியில் தோன்றி இன்றும் பேசப்படுகின்ற 7 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்பதை கண்டறிந்த அந்த ஒரு நொடி, அந்த தங்கத்தமிழில் வள்ளுவனுக்கு திருக்குறள் எழுத எண்ணம் தோன்றிய அந்த ஒரு நொடி, 1.5 அடியில் உலக மறைகளை அடுக்கிய அந்த ஒரு நொடி, தமிழனை பார்த்து உலகமே வியந்த அந்த ஒரு நொடி, தந்திரமாக வெள்ளையர்கள் நாட்டிற்குள் வந்த அந்த ஒரு நொடி, பல மன்னர்கள் வெள்ளையனுக்கு மண்டியிட்ட அந்த ஒரு நொடி, நாட்டையே வெள்ளையர்கள் கைப்பற்றிய அந்த ஒரு நொடி, சென்னையில் மதராஸ் சிட்டி அமைத்து நம் உரிமைகளை பறித்தெடுத்த அந்த ஒரு நொடி, எதற்கும் அஞ்சாத நம் தமிழ் போராளிகள் பயத்தையும் பணிதலையும் யாதன கேட்டு ஆங்கில படைகளை எதிர்த்து நின்ற அந்த ஒரு நொடி, வீரத்தினால் வீழ்த்த முடியாத நம் தமிழினம் துரோகத்தால் வீழ்ந்த அந்த ஒரு நொடி, பெண்ணியத்தையும் தமிழுணர்வையும் இன்னும் ஆழமாய் புகுத்த மகாகவி தோன்றிய அந்த ஒரு நொடி, 1000 உயிர்கள் மாண்டு சிறிதும் பயமறியா வீர ரத்தம் மண்ணில் புரண்டோடிய பிறகு நம் நாட்டை மீட்டெடுத்த அந்த ஒரு நொடி, அடங்காமை எங்கள் பிறவி குணம் என்று நிரூபித்து சுதந்திர காற்றை சுவாசித்த அந்த ஒரு நொடி, நம்மை நாமே ஆள துவங்கிய அந்த ஒரு நொடி, ஐயமிட்டு உன் என்னும் அவ்வை சொல்லை மறந்து நம்முள் சுயநலம் வேரூன்றிய அந்த ஒரு நொடி, வாழை இலையை மறந்து தட்டுக்களை பயன்படுத்த ஆரம்பித்த அந்த ஒரு நொடி, வாசல் மா கோலங்களை மறந்து ஒட்டும் படங்களை பயன்படுத்த ஆரம்பித்த அந்த ஒரு நொடி, கண்ணாம்பூச்சு நொண்டி கூட்டாஞ்சோறு நொங்கு வண்டிகளை வைத்து விளையாடிய நம் குழந்தைகளினுடைய பிஞ்சு கைகளிலே கைபேசியை கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை குறைத்த அந்த ஒரு நொடி, திண்ணையில் அமர்ந்து வாய்விட்டு பேசி மகிழ்ந்து வாழ்வில் மறந்து மகிழ்ச்சியாக இருந்த காலத்திலே சமூக ஊடகங்களே மூழ்கி காலத்தை போக்கிய அந்த ஒரு நொடி, புற்றுநோயை போல நெகிழி உலகெல்லாம் பரவத் தொடங்கிய அந்த ஒரு நொடி, கொட்டி தீர்த்த மலை வரலாறு காணாத வெள்ளம் யாரென தெரியாதவரையும் காப்பாற்ற இதயம் துடித்த அந்த ஒரு நொடி, தமிழர்களின் பாரம்பரியத்திற்காக எம் தமிழினம் கடற்கரையிலே கூடிய அந்த ஒரு நொடி, பிரிவும் பிரிவினையும் நம்முள் எழவே இயலாது என்பதை உலகத்திற்கு புரிய வைத்த அந்த ஒரு நொடி, தமிழ் வழி கல்வி பயின்று இஸ்ரோவிற்கு தமிழர்கள் தலைவர்களாக பதவியேற்ற அந்த ஒரு நொடி, தமிழ் தீவில் பிறந்து தீபகற்ப இந்தியாவின் குடியரசுத் தலைவராக அக்னி சிறகு பதவியேற்ற அந்த ஒரு நொடி, விண்வெளியில் இந்தியாவின் வெற்றி வெகு தொலைவில் அல்ல, அது வெறும் 2 கிலோமீட்டர் தான் என்று உலகையே வாயடைக்க வைத்த அந்த ஒரு நொடி, எத்தனை எத்தனை வீரங்கள், எத்தனை எத்தனை வீரர்கள், எத்தனை எத்தனை கணக்கில்லா தமிழர்களின் வெற்றிகள் மற்றும் சாதனைகள், என்ன தவம் செய்தோம் தமிழனாய் பிறப்பதற்கு.
கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்ப தமிழனாய் பிறந்து பெருமையாய் வாழ்ந்து தமிழனாய் தமிழ் மண்ணில் மரணிக்கும் அந்த ஒரு நொடி மன்னனாகியும் யாசகனாகியும் இறைவனிடம் இயற்கையிடம் வேண்டுகிறோம். இன்னும் ஒரு ஜென்மம் தமிழனாய் பிறக்க. எனினும் தமிழர்களின் இறந்த கால வரலாறுகளை மட்டுமே பேசி பெருமைப்படும் நாம் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நிகழ்காலத்தில் என்ன செய்கின்றோம், வருங்காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் சிந்திப்போம் இந்த ஒரு நொடி என்று கூறி, இந்த சிந்தனை நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்தால் நிச்சயம் தமிழ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசிய கண்டத்தில் மட்டுமல்ல, உலகினுடைய அனைத்து கண்டங்களிலும் நிச்சயம் மலரும், நிச்சயம் மலரும். அப்படி மலரக்கூடிய அந்த காலத்திலே மீண்டும் தமிழனாக இந்த பிறவியில் எனக்கு பிறக்க வாய்ப்பளிப்பாய் என் இறைவா என்று கூறி பேச அருமையான வாய்ப்பளித்து கொடுத்த இந்த ஞாயிறு போற்றுதும் குடும்பத்திற்கும் மருத்துவர் ஐயா செல்வரங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இக்குழுவில் உள்ள அத்துணை பெரியவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சுவையர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை தம்பி பூபதி, நல்லா எல்லாமே தொட்டு வந்தீங்க நீங்க. நீர்ல இருந்து உணவுல இருந்து உறவுல இருந்து எல்லாமே தொட்டு வந்து கடைசியா அந்த முகநூல்ல வந்த அந்த ஒரு அந்த நொடி கவிதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிகச்சிறப்பு. நன்றி. மற்றவர்களும் தங்கள் கருத்தை பகிர கேட்டுக்கொள்கிறேன். பூபதி வணக்கம். சார் நன்றி. வணக்கம் சார். நீங்க சொன்ன அந்த உறவுகள்ல வந்து ஒரே ஒரு இது மட்டும், அந்த சகோதரன் சகோதரி அப்படிங்கிறது உதரம்னா வயிறு. இப்போ நம்ம நெஞ்சு கூடு வயிறு ரெண்டையும் பிரிக்கிற மசில் வந்து டயஃப்ரம்னு சொல்லுவோம். அதுக்கே உதர விதானம். உதர விதானம், விதானம்னா உதரம், சக உதரம். அதாவது அந்த தன்னுடைய அம்மாவனுடைய வயிற்றிலேயே பிறந்தவன் அப்படின்றதுனால சகோதரன் சகோதரி அப்படின்ற பேர். இது வந்து நான் படிச்சது. நீங்க வந்து இந்த உதிரம் அப்படிங்கறத வச்சு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, அது புது செய்தி. நன்றிங்கய்யா. வணக்கம். நல்லா சிறப்பான ஒரு ஆற்றோடுக்கான நடையில அழகா நீங்க ஒரு கை தேர்ந்த பேச்சாளர்ங்கிறது மொழி வளத்திலே தெரிகிறது. நல்ல முழுக்கான அந்த நீர் குனிந்த வாசல் அதெல்லாம் நல்ல சமுதாயம் கூட சொல்லப்படப்பட்டது. சட்டை புடவை அது வந்து வரலாறுலாம் சொன்னது. உறவுகள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமக்கை பகப்பன் தம்பி தனக்கு பின்னால் வந்த தம்பி திறமையான சக உதிரன் தங்கச்சி எல்லாத்துக்குமான விளக்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறத ஒரு பல புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. கேள்வி வாழ்த்துக்கள் பூபதி அவர்களே. ஒரு நிமிஷம் வேற ஏதாவது கேள்விக்கு. இட்லி பத்தி சொன்னீங்க. நமக்கு வந்து இட்லிங்கிறது வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டுல வந்ததும் அதுக்கப்புறம் வந்து தோசை வந்ததாகவும் சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து சில இலக்கியங்களை படிச்சப்ப வந்து தோசை வந்து நம்ம அதாவது தமிழ்ல வந்து முன்னால ரொம்ப காலத்துல இருந்தே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், அதனாலதான் அதனுடைய ஒரு வடிவமா தான் வந்து கடவுளுக்கு படைக்கிறப்ப கூட அந்த அப்பம் அப்படிங்கிற ஒரு இது இசைத்தை வந்து படைக்கிறாங்க, இன்றளவும் அதை வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நான் படிச்சிருந்தேன் ஒரு இலக்கியத்துல. ஐயா, இட்டலி வந்து 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்பதான் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கறத அதுல குறிக்கப்பட்டிருந்த செய்திங்க ஐயா. நான் படிச்ச புத்தகத்துல அதனுடைய பிற்பகுதியிலதான் தோசை வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா தோசை எந்த காலத்துல வந்துச்சுங்கிற தெளிவான பதில் அதுல குறிக்கப்படலைங்கய்யா. அதற்கான தெளிவான பதில நான் தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்றேங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம். நான் பேராசிரியர் சரவணகுமாருங்க. ஐயா வணக்கம். ஐயா இது வந்து என்னுடைய சந்தேகம் எல்லாம் இல்ல, ஒரு நன்றியாக வச்சுக்கலாம். இதை இன்னைக்கு நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு நாளா காய்கறின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த கறி கர்த்தம் வந்து எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. தென் பெருஞ்சோறுங்கிற இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு மனசுக்குள்ள. வந்து நானே கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லும் போது அதையெல்லாம் கற்பனை பண்ணி பாத்துட்டு இருந்தேன். இந்த நிறைவாசல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. என் மனசுக்குள்ள ஓடின விஷயத்த சொல்லிடுறேன். மேபி அது ரொம்ப ஒரு மாதிரி சாதாரண விஷயமா கூட இருக்கலாம் மற்றவங்களுக்கு. நீங்க சொல்லும் போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு, ஏன் வந்து அந்த ஜாதி வாரியாக இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவங்களை வந்து தாழ்ந்த ஒரு வாசல் வழியாக அவங்க வீட்டுக்கு போகணும், அப்ப அவங்க வீட்டுக்குள்ள போறவங்க அவங்களும் குனிஞ்சுதானே போகணும், ஏன் அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது என்ன புரியுதுன்னா, அவங்க வீட்டுக்கு யாருமே போக போறது இல்லை, வெளியே நின்னுப்பாங்க.
அவங்க எப்ப வந்தாலும் குனிஞ்சுதான் வரணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக அப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கறதா எனக்கு இப்ப நீங்க பேசும்போது என் மனசுக்குள்ள ஓடின விஷயம். அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு இன்னொரு பிடிச்ச வார்த்தை வந்து அந்த கொழுத்துண்ணூசின்னு சொல்றீங்களா, இன்றைய கோணூசிக்கு உண்டான இன்னொரு, இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு நாள அர்த்தமே தெரியாம நான் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒவ்வொருவருடைய இறுதி ஊர்வலத்திற்கும் ஏன் பூக்கள் தூவப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இமோஷனலி டச்சுடுங்க. தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. எனக்கு உண்மையிலேயே வந்து தமிழ் மலர்ந்துருச்சு எனக்கு இந்த புதிய புதிய வார்த்தைகள் மூலமாக, நிறைய பூக்கள் மலர்ந்த மாதிரி இருக்கு. நன்றிங்க, சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த இந்த வாய்ப்பு. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நேரடியா கேக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, மிக அருமையான உரை. சார்ந்துங்கிறத தாண்டி மக்களுடைய சமூக தமிழர்களுடைய வாழ்வைய ஒட்டுமொத்த இதையும் எடுத்து கொடுத்த மாதிரியான ஒரு நிறைவு. உண்மை மிக அருமையான பொருள் அடக்கத்தை மட்டும் தான் சொல்லிருக்கீங்க, பொருள் உதிர்ந்த பொருள் அடக்கத்தை மட்டும் சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி. இப்ப இந்த வீடு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுங்க, ஒரு மனிதன் குடியேறத்துக்கு எப்ப ஜாதி அமைப்பு தோன்றுச்சு, எப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கிறது ஒரு தெரியல, எனக்கு தெரியல. நிச்சயமா ஜாதிகள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி அவன் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கணும். ஒருவேளை வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கும் பொழுது முதல்ல அவரு வீடு கட்டும் பொழுது மண் சோர் வச்சிருந்திருக்கலாம். மொகஞ்சதரோ நாகரிகங்களை பாத்தீங்கன்னா மண் சோர் வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுட்ட செங்கல்ல வீடு கட்டுறதுக்கு கூட மேல் ஜாதியினர் அந்த உயர் ஜாதியினர் வந்து கட்டிக்கலாம், ஆனா மற்றவர்கள் கட்டணும் அப்படின்னா அரசன் கிட்ட அனுமதி வாங்கிதான் கட்டணும். அப்ப சுட்ட செங்கலால் வீடு கட்டுறத கூட உயர் வகுப்பினர் மட்டும்தான் கட்ட முடியுங்கிற சூழல் அப்ப இருந்துச்சுங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்ணாலான சுவர் தான், அப்படி இல்லைன்னா கீற்றுகளால் அவையப்பட்ட வீடுகளா தான் இருந்துச்சு. பனை ஓலை, தென்னங்கீற்று, அதுக்கு தட்டி வச்சுக்கிறது, செம்மண் பூசிக்கிறது, செவரா வச்சுக்கிறது, இப்படிதாங்க அப்பெல்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை மண் சுவர் அமைச்சிருந்திருக்கலாம், அல்லது சுத்தியும் தடுப்பை இல்லாம கூட அவங்க கட்டியிருக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சாரலோ வெயிலோ உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தாழ்வான தாவாரங்க அமைத்திருக்கலாம் முன் வாசல்களை. நம்மளுடைய தமிழர் அறிவுங்கிறதுக்காக சொல்ல வரேன், ஒரு வெயிலோ மழையோ உள்ள வந்து அவங்க பாதிக்காம இருக்கிறதுக்காக கூட, ஜாதி அமைப்பு எல்லாம் வருவதற்கு முன்பாகவே முன்பு அவர்கள் தாழ்வாக ஒரு தாழ்வாரத்தையோ ஒரு வாசலையும் அமைத்திருந்தார்கள். ஆனால் அது வெயிலும் மழையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட இருக்கலாங்கிற கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேங்கய்யா. ஆடைகள் எல்லாம் சொல்லும் பொழுது தமிழர்களோட ஆடை, நீங்க இன்னும் விரிவா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் அதுல எனக்கு தமிழர் ஆடைகள்ல நான் இன்னமும் வேந்து பாக்குற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு என்னோட கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேங்க. நம்ம புடவையில சொல்லுவோம் பட்டு புடவை, அது வெள்ளி ஜெருகி வச்சா பட்டு புடவை தான் நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. வெள்ளி இப்ப பாத்தீங்கன்னா லைபாய் சோப்பில் வந்துருச்சுங்க, நானோ சில்வர் அப்படிங்கிறாங்க. அடிக்கிற பெயிண்ட்ல நானோ சில்வர் இருக்கு, அது கிருமிகளை அழிக்கும். ஏன்னா நம்ம பட்டு புடவை துவைக்க போறது இல்லை, துவைக்காத பட்டு புடவையில கிருமிகள் அண்டிடக்கூடாதுங்கிறத ஒருவேளை வெள்ளி ஜெருகு. இன்னமே கூட விண்வெளிக்கு போறவங்களுக்கு நானோ பார்ட்டிகள், நானோ சில்வர்ல பயன்படுத்தின ஆடைகளை தான் பயன்படுத்துறதா ஒரு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இல்லை, ஆராய்ச்சிக்குரியதாகவும் இருக்கு. ஆக மொத்தம் ஒரு சில்வர் நோய்களை அண்டாமல் கிருமிகளை அண்டாமல் தடுக்கக்கூடியதை அறிந்து துவைக்க முடியாத ஒரு பட்டுப்புடவைக்கு வச்சு ஜருக வெள்ளி ஜருகை வச்ச உயர்ந்த அறிவாற்றல் படைத்த தந்தர்கள்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. நன்றிங்க. நிச்சயமாங்க, உங்களை போன்ற மருத்துவர்களால் மட்டும்தாங்க இதுலயும் மருத்துவத்தை கொண்டு வர முடியும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு ஆற்று நீருக்கு, குளத்து நீருக்கு, ஏரி நீருக்கு, எல்லா நீருக்குமே பாட்டு பதார்த்த குண சிந்தாமணியில இந்த நீரை குடித்தால், நீங்க சொன்ன குளத்து நீர் வந்து குளிக்கிறதுக்கு மட்டுமே பயன்பாடுன்னு சொன்னீங்க இல்லைங்களா. அந்த குளத்து நீர் பயன்படுத்தினா ஒருவேளை குடிச்சாங்கன்னா என்னென்ன நோய்கள் வரும்னு பட்டியலிட்டு இருக்காங்க. குளத்து நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத அந்த பதார்த்த குண சிந்தாமணியில அத குறிப்பு இருக்குங்க. அதுல இருக்கிற எல்லா மத்த நீருக்கு எல்லாமே அந்த நோயை போகும், இந்த நோயை போகும், அல்லது கடைசியா இந்த நோயை உண்டாக்கும் இருக்கும். இதுல எந்த நோயுமே போக்குங்கிற குறிப்பு இல்லாம முழுக்க முழுக்க நோயை உண்டாக்குங்கிற குறிப்பு, இந்த நோயெல்லாம் வருங்கிற குறிப்பு குளத்து நீருக்கு, தாமரை குளத்து நீருக்கு, அள்ளி குளத்து நீருக்கு தனித்தனியா பிரிச்சு வகைப்படுத்தின பண்பு நம்ம சித்தர்களுடைய மரபுங்கிறது இந்த நேரத்துல பதிவு பண்றேன். நன்றி, சிறப்பான உரை, சிறப்பான உரைக்கு ஞாயிறு போற்றுதல் சிறப்பாகவும் ஞாயிறு போற்றுதற்கும் நன்றி. நன்றிங்க, நன்றிங்கய்யா. நண்பர் விஜயகுமார் கை வைத்திருக்காரு, நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். பூபதி சார்,
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மிக ஒரு மணி நேரத்துல வந்து நீங்க ஒரு ஒரு 20,000 ஆண்டு பழமை வாய்ந்த நமது தமிழ் சமூகத்தின் கூறுகளை அப்படியே லைட்டா எப்படின்னா ஒரு பிரியாணியோட வாசத்தை வச்சு பிரியாணி இழுக்கிற மாதிரி நீங்க நீங்க வந்து ரெண்டு வேலைய பண்ணிருக்கீங்க. ஒண்ணு ஐயா நீங்க உரையில ஐயா நீங்க பிரியாணின்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை சொல்றீங்க. பெருஞ்சோறுன்னு நான் சொன்ன இல்லைங்கய்யா, அதுல வந்து அந்த பெருஞ்சோறு அதுதான் கால பிரியாணி, அதாங்க பிரியாணி. அதுல வந்து மாமிசம் சேர்த்துதான் சாப்பிட்டாங்க. சோ அந்த வகையில நீங்க வந்து இன்னைக்கு இந்த கரிசோறு அந்த கரிங்கிறது என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இப்ப எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமா இந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய வேலையில மிகுந்த பசி எடுத்திருக்கோம். கூடவே இப்பொழுது வந்து நாம் இன்னும் தமிழை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவு பசியையும் நீங்கள் ஏற்படுத்தீர்கள் என்றால் அது மிகையல்ல. நமது கலாச்சாரமானது பல ஆயிரம் வருடங்களாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு மக்கள் பல்வேறு சமூகத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது என்பது தெல்ல தெளிவு. அதுதான் நமக்கு குழப்பம். அதற்காக நான் ஒன்று இங்கே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட தேவநேய பாவாணர் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்துள்ளார். அவர் 1944 குமரிக்கண்டம் என்ற அந்த கருத்துரையை முன்வைக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் அவருக்கு கிளம்பியது. யாரென்றால் தமிழர்கள் தான் மூத்த குடியினர், குமரிக்கண்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லும் பொழுது யாரும் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை, பலத்த எதிர்ப்பு இருந்தது. அப்பொழுதுதான் அவர் ஒரு கருத்தை சொன்னார். அவருடைய அந்த பேச்சு கூட இணையவழியத்தில் கிடைக்கின்றது, நீங்கள் அனைவரும் கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழர்களுடைய அடையாளத்தை முழுதுமாகவே இந்த உலக மாந்தர்கள் அழித்து விட்டார்கள். நம்மிடையே எஞ்சி இருப்பது இந்த மொழி மட்டும்தான். இந்த மொழியை மட்டும் வைத்து கொண்டுதான் நாம் நிச்சயமாக மாந்தர்கள தோற்றம், நவீன இந்த தமிழர்களை தோற்றம் குறித்து நிறுவ முடியும் என்று சொல்லி, நீங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த உரிச்சொல் மூல சொற்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னீர்களோ அதை போலவே அவர் பல்வேறு அந்த சொற்களை எல்லாம் தொகுத்து அந்த சொற்களில் இருந்து எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த மொழிக்கு சென்றிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 17 மொழிகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். எனவே அனைத்து மொழிகளையும் கற்று தேர்ந்து ஒவ்வொரு மொழிகளுக்கும் தமிழ் எந்தெந்த வார்த்தைகளை இரவலாக கொடுத்திருக்கிறது என்று பல கருத்துக்களை நிறுவியுள்ளார். அதிலும் குறிப்பாக வடமொழி சொற்களிலே இருக்கக்கூடிய பல சொற்கள் தமிழிலிருந்துதான் பெறப்பட்டது என்பது தெல்ல தெளிவு. எனவே இது வந்து ஏதோ ஒரு நாளிலே நீங்கள் சொன்னது போல ஒரு மணி நேரத்திலோ அல்லது பல மணி நேரத்திலோ நிறுவக்கூடிய விஷயங்கள் அல்ல. நம்மை போன்ற கற்று தேர்ந்தவர்கள் நமது வாழ்க்கையிலே நமதுடைய பணி என்பது இனி தமிழை தேடி இருக்க வேண்டும். ஏனென்றால் வருங்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த தமிழை, சிறந்த குடிமக்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய இன்றைய உரையானது மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னை போன்று தமிழ் தாகம் உடையவருக்கு இந்த கோடை காலத்தில் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர் சரவணகுமார் அவர்கள் சொல்லியது போல பல வார்த்தைகளை பயன்படுத்தி வருகின்றோம், ஆனால் அதற்குடைய அர்த்தங்கள் நமக்கு சரியாக தெரிவதில்லை. இது போன்ற ஒரு பரப்புரையின் மூலமாக நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா யார் யாரோ என்னென்னமோ ஆதாரம் இல்லாத தகவல்களை நிறைய போட்டிருக்கிறாங்க. இந்த குமரிக்கண்டத்தை பத்தி இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றது. எல்லாமே பொய்யும் புரட்டுமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மேற்கத்திய உலகத்தினர் நம்ம கருத்துக்களை நம்புவதில்லை. மேலும் தமிழை பொறுத்தவரை அறிவும் அறவியலும் ஒன்றாக இணைந்ததுதான் தமிழ். இதுல இந்த ஜாதி பாகுபாடு, இனப்பாகுபாடு, மொழி பாகுபாடு என்பதெல்லாம் பிற்காலத்திலே புகுத்தப்பட்டது என்பது தெல்ல தெளிவு. அதற்றையெல்லாம் நாம் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஞாயிறு போற்றுதும் நிச்சயமாக மக்களுடைய ஐயங்களை நீக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை உலகத்துக்கு சொல்வோம். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி ஐயா. நன்றி. கூட்டத்தை முடிச்சிடலாமா? நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். நன்றிங்கய்யா.